Hi friends, welcome to C3 Tris Crafts and Cookery. நான் உங்கள் Tris. இன்னைக்கு நம்ம சேனல்ல இருந்து எங்க போறோம் தெரியுமா? மகாபலிபுரத்துக்கு போறோம். இந்த இடம் வந்து தமிழகத்திற்கே ஒரு பெருமை சேர்த்து வச்ச இடம். உள்நாட்டு சுற்றுப்பயணிகளும் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் எல்லாருமே வந்து இந்த இடத்துக்கு வந்து போறாங்க. நம்ம நாட்டு பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் கூட சைனாவுடைய பிரசிடென்ட் ஜின்பிங்க வந்து அவர் இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கும் போது இந்த இடத்துல தான் சந்திச்சாரு. இந்த மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களை வந்து உலக பண்பாட்டு சின்னம் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சென்டர்னு 1984 யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டிருக்குது. இங்கே இருக்கிற சிற்பங்கள், கோயில்கள், மண்டபங்கள், ரதங்கள் இதை எல்லாத்தையும் வந்து இந்திய தொல்லியல் ஆய்வகம் தான் பராமரிச்சுட்டு வருது. இந்த மாமல்லபுரத்தை வந்து இந்தியாவில் இருக்க ஒவ்வொருவரும் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கணும். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னா வந்து மறுபடியும் பார்க்க விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு மகாபலிபுரத்தை சுற்றி காமிக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் பார்க்கலாம். மாமல்லபுரத்தில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நாங்கள் வந்து இங்கே வரும்போதெல்லாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துப்போம். அதே மாதிரி ஒரு தடவை வந்த போது எடுத்த ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம். இந்த இடத்தை பார்க்குறதுக்கு வந்து வயது வரம்பே கிடையாது. சின்ன பசங்கள்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த பீச் எல்லாம் பக்கத்தில் இருக்கனால நல்லா போய் விளையாடுவாங்க. ஸோ ஃபேமிலியாக வரலாம். கப்புள்ஸ்லாம் கூட இங்கே வந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறத பார்க்கலாம் நீங்கள். இப்போ நாங்கள் வந்து வீட்டிலேருந்து மகாபலிபுரம் போகிறதுக்கு கிளம்பியாச்சு. ஓஎம்ஆரையும் ECRயும் கனெக்ட் பண்ணுற ரோடு தான் இது. இந்த ரோட்டுக்கு ரெண்டு புறத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவலத்துடைய பேக் வாட்டர்ஸை நீங்கள் பார்க்கலாம். இப்போது சம்மருன்றனால தண்ணி வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎம்ஆர் ECR ஜங்ஷன், கோவலம் ஜங்ஷனுக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம டோல் பே பண்ணிவிட்டு ECR ரோடை எடுக்கலாம். மகாபலிபுரம் வந்து சென்னைக்கு சவுத் சைடில் தெற்கு பகுதியில் 62 கிலோமீட்டர் தூரத்துலேயும், காஞ்சிபுரத்தில் இருந்து 67 கிலோமீட்டர் தூரத்துலேயும், செங்கல்பட்டுலேருந்து 31 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குது. ECRல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பீச்சஸ் தான். இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கார் நிறுத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக பீச்சஸ்க்கு போகிறதுக்கு இப்போ பெர்மிஷன் கிடையாது. அதனால் எல்லாருமே ரோட் சைடில் நிறுத்திட்டு இங்கேருந்து பீச் வரைக்கும் நடந்து போகிறாங்க. இன்னும் நம்ம வந்து தளர்த்தப்பட்ட லாக்டவுனில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அதனால தான் இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலியாக இருக்குது. இல்லைனா வீக்கெண்ட்ஸ் ஆனால் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் இந்த ரோட்ஸ் எல்லாம். பீச்சிலேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். நான் ஏற்கனவே இங்கே இருக்க பீச்சஸ் எல்லாம் கூட நான் வந்து என்னோட சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அதை கூட விசிட் பண்ணுங்கள். கோவலம் பீச்சில் மீனவர்கள் எப்படி மீன் பிடிக்கிறாங்க, எப்படி அவங்க வியாபாரம் செய்கிறாங்க அதெல்லாம் போட்டிருக்கேன் நான். அது மட்டும் இல்லை, அக்கரை பீச்சை பற்றியும் கூட நான் போட்டிருக்கேன். அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ லிங்க்ஸை ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மகாபலிபுரம் கிட்ட நெருங்கிட்டோம். அங்கே போர்டு தெரியுதுல்ல, அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் 1 கிலோமீட்டர், ஷோர் டெம்பிள் 2 கிலோமீட்டர்ன்ட்டு போட்டிருக்கு. இங்கே வந்து ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம காரை நிறுத்தி அங்கேயும் வந்து பே பண்ண சொல்லுவாங்க நம்மளை. இப்போ நம்ம பே பண்ணிவிட்டு ஊருக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து மார்க்கெட் மாதிரி தெரியுது. நிறைய கடைகள்லாம் இருக்குது, பேருந்து நிலையம் அதெல்லாம் இருக்குது பக்கத்துலேயே. இங்கே நிறைய ரிசார்ட்ஸ் எல்லாம் கூட தெரியுது. அது மட்டும் இல்லை, டூரிஸ்ட் எல்லாம் வந்தால் தங்குறதுக்கு லாட்ஜஸ் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பார்ஷியல் லாக்டவுனில் கூட பார்த்திங்கன்னா வெளியே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வந்து மக்கள் தொகைன்ட்டு நம்ம பார்க்கும்போது 15,172 பேர் தான் இந்த இடத்துல வாழ்கிறாங்க போல். இது வந்து செங்கல்பட்டு மாவட்டம். அந்த காலத்தில் வந்து, அதாவது 7ஆம் நூற்றாண்டில் வந்து பல்லவ நாட்டு முக்கிய துறைமுகமாக இந்த இடம் வந்து விளங்கியிருக்கு. இங்கெல்லாம் பாறைகள் இருக்கோ அதெல்லாம் நல்லா செதுக்கப்பட்டு அழகாக இருக்குது. நிறைய சிற்பங்கள் வந்து ஆங்காங்கே செதுக்கப்பட்டு விற்றுட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்து இங்கேருந்து வீட்டில் வைக்கிறதுக்கு சிலைகள்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா 4 முக்கியமாக பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது. நம்ம வந்து ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம். இப்போ இங்கே போயிட்டு நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு
நம்ம ஒவ்வொரு இடமா பார்க்க போறோம். இப்போ நீங்க லெஃப்ட்ல பாக்குறது தான் பஞ்சரத கோயில்கள். நான் வந்து காமிக்கிறேன். காரை பார்க் பண்ணிட்டு நம்ம பொறுமையா பார்க்கலாம். நான் சொன்னல நிறைய பேர் வந்து அவங்க வீட்டுக்கு வேண்டிய சிலைகள்லாம் வாங்கிட்டு போறாங்கன்ட்டு இந்த மாதிரி தான் நிறைய ரோட் சைடே நிறைய சிற்பங்கள்லாம் செஞ்சு விற்கிறாங்க. சிலர் வந்து உடனேயும் வாங்கிட்டு போறாங்க, சிலர் ஆர்டர் கொடுத்துட்டு அப்புறம் கூட வந்து வாங்கிக்கிறாங்க. என்ன மாதிரியான சிலை வேணும்ன்ட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டா கூட அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்களாம். இது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இந்தியா சீஷல் மியூசியம்ட்டு ஒரு புது மியூசியம் வந்திருக்கு. அது வந்து காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்குது. உள்ளே வந்து பேர்ல் மியூசியம், ஃபிஷ் ஃபீடிங், வர்ச்சுவல் ரியாலிட்டி ஷோஸ் அப்படின்ட்டுலாம் நிறையா இருக்குது. 6 மணி நேரம் பார்க்கக்கூடிய அளவுக்கு திங்ஸ் அங்கே இருக்குது. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்துக்கான ஸ்பெஷல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து மாமல்லபுர பஞ்சரத கோயில்கள். இதை வந்து பஞ்ச பாண்டவ ரதங்கள்னு சொல்லுவாங்க. இந்த ரதங்களுக்கு பேர் தான் வந்து பஞ்ச பாண்டவர்களின் பேர் வச்சுருக்காங்களே தவிர இது வந்து அவங்களுக்குரிய கோயிலோ இல்லை அவங்களுக்குரிய ரதங்களோ கிடையாது. இதை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து தனி வீடியோவில் போடுறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம அர்ஜுனன் தபஸு அப்படின்ற ஒரே பெரிய பாறையில் செதுக்கப்பட்ட ஒரு சிற்பத் தொகுதியை நம்ம பார்க்க போகிறோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி போகிற வழியில் அங்கே வந்து ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். நான் இப்போ தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்த பற்றியும் டீட்டெயிலாக, அதாவது இப்போ லைட் ஹவுஸ்னு எடுத்துக்கிட்டால் அந்த லைட் ஹவுஸை எதனால் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஹைட் இருக்குது, எப்போ வந்து இது நிறுவப்பட்டது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவில் மகாபலிபுரத்துக்காகவே நான் எடுத்து போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள். நம்ம வந்து அதில் நிறைய மகாபலிபுரத்தை பற்றி அறியப்படாத உண்மைகளையும் வரலாற்றையும் அதில் தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீட்டெயிலும் மாமல்லபுரத்தில் நமக்கு வியப்பளிக்கிறதா இருக்கும். இந்த மாமல்லபுரத்துக்கு எப்படி இவ்வளோ சிற்பங்கள் உருவாக்கணும்ன்ட்டு அவங்களுக்கு தோணுச்சு தெரியுமா? ஒரு நாள் நரசிம்ம மாமல்லர் வந்து அவங்க அப்பாவோட வாக்கிங் போயிட்டு இருந்தாராம், உலா வந்துட்டு இருந்தாராம். அப்போ வந்து ஒரு பாறை மேலே வந்து அவர் ஒரு யானை படத்தை வரைஞ்சாராம். அப்போ அவங்க அப்பாவுக்கு தோணுச்சா இந்த மாதிரி பாறையில் வந்து நம்ம செதுக்கி வச்சுட்டா என்றுமே அது அழியாது அப்படின்னு தோணி தான் அவர் வந்து நிறைய கோயில்களை கட்ட ஆரம்பித்தாராம் அந்த பாறையில். இப்படி தான் இது வந்து உருவாச்சு. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு நான் மகாபலிபுரத்தை பற்றி போட போகிற தனி வீடியோவில் கொடுக்க போகிறேன். அந்த வீடியோவை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் வந்து நான் ஓவராலாக என்னெல்லாம் இருக்குன்ட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது தான் அர்ஜுனாஸ் பெனன்ஸ். இதில் வந்து மனிதர்கள் சில, விலங்குகள் சிலன்ட்டு நிறைய சிலைகள் வந்து வடிக்கப்பட்டிருக்கு. இதோட டீட்டெயில்ஸ் அடுத்த வீடியோவில். மகாபலிபுரத்துக்கு வந்துட்டு அர்ஜுனாஸ் பெனன்ஸ் முன்னாடி ஃபோட்டோ எடுக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸும் அவங்களுடைய டிஎஸ்எல்ஆர் வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க, ஃபோட்டோ எடுத்து அப்போவுமே ப்ரிண்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது ஒரு பிஸ்னஸாக நடந்துகிட்ருக்கு. அப்புறம் வந்து மகாபலிபுரத்தை பற்றி புக்லெட்ஸ் மாதிரி போட்டு கூட நிறையா பேர் வித்துட்டு இருக்காங்க. சிலவங்க வந்து கைட் வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு அதை பற்றி சொல்கிறதுக்கும் நிறைய ஆட்கள் இருக்காங்க. இவங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வேலை, ஃபோட்டோ எடுக்கிறது, அப்புறம் டூரிஸ்ட் கைட்ஸ் மாதிரி இருக்கிறது. இப்போ டூரிஸ்டர்ஸ் வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸ்னால வர்றது கிடையாது, எந்த டூரிஸ்ட் சென்டர்ஸும் ஓப்பன் கிடையாது. இந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸ்லாம் மாறி உலகம் வந்து பழைய நிலைமைக்கு வந்தால் தான் இவங்களுக்கெல்லாம் நல்லது. அதனால இவங்கெல்லாம் வந்து வாழ்வாதாரமே இல்லாமல் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிருஷ்ணாஸ் பட்டர் பால். இது வந்து ஒரு குன்றில் ஒரு பெரிய கருங்கல் கீழே விழுற நிலையில் விழாமல் நின்றுட்டுருக்கு. இதை பற்றியும் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்தது நம்ம பீச்சுக்கு போகிறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட பீச்சுக்கு போனாலும் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ராட்டனங்கள், அப்புறம் குதிரை ஓட்டுறவங்களுக்கெல்லாம் ஒரு பிஸ்னஸ்மே இல்லாமல் பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் COVID-19 எவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தெரியுது. இது தாங்க ஷோர் டெம்பிள், நம்ம மாமல்லபுரத்தில் பார்க்க வேண்டிய அடுத்த இம்பார்ட்டன்ட் பிளேஸ். இது வந்து அந்த காலத்தில் ஐரோப்பிய மக்கள்லாம் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது வந்து ஒரு கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ் மாதிரி இது வந்து இருந்துச்சான். யூரோப்பியன்ஸ் வந்து 7 பகோடாஸில் இது ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இதை தெரியாதவங்க அந்த காலத்தில் யாருமே இருக்க மாட்டாங்களாம், அவ்வளோ ஃபேமஸ் ஆனதான். இது வந்து லைட் ஹவுஸ் பாருங்களேன், நைட் நேரத்தில் எப்படி இருக்குன்னிட்டு.
பீச் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க போட்டிருக்காங்க, ஜூஸ்லாம் விற்கிறாங்க, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி விற்கிறது, அதுக்கப்புறம் பேட்ஸ் விற்கிறாங்க, சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு வந்து பால்ஸ், பேட்ஸ், சாஃப்ட் டாய்ஸ், அதுக்கப்புறம் சாண்ட் டாய்ஸ் அந்த மாதிரிலாம் கூட நிறைய விற்கிறாங்க. ஆர்னமெண்ட்ஸ்லாம் கூட நிறைய விற்கிறாங்க, கம்மல், வளையல், கழுத்தில் போடுற மாலை எல்லாமே 10 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் இருந்து இருக்குது. பர்சஸ், கீ செயின்ஸ்லாம் அவ்வளோ க்யூட்டாகவும் இருக்குது, அதே சமயத்தில் நல்ல சீப்பாகவும் இருக்குது. சிலவங்க பார்கெயின் பண்ணி வாங்குறாங்க. இப்போ வந்து அங்கே ரொம்ப பிடிச்சது இந்த சீஷெல் ஆர்ட்ஸ் எல்லாம், ரொம்ப அழகழகாக அந்த கர்ட்டன்ஸ் மாதிரி போடுறதுக்கு ஷெல்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிரரில் நல்ல ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க சீஷெல்ஸ்லேயே, சீஷெல் கீ செயின்ஸ் இருக்குது. அப்புறம் குட்டி பசங்களுக்கு வந்து வாட்சஸ் எல்லாம் ரொம்ப சீப் ரேட்டில் கிடைக்குது, பபுள்ஸ் அதெல்லாம் கூட விற்கிறாங்க பிள்ளைங்க வந்து பபுள்ஸ்லாம் ஊதி விளையாடுறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி ஆட்டுக்கள், அம்மிக்கல் அந்த மாதிரி கல்லால் ஆன பொருட்கள்லாம் கூட நிறைய விற்கிறாங்க. ஸ்லிப்பர்ஸ், டவல்ஸ், அப்புறம் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி துணிகள்லாம் கூட எங்கள் கடையில் நான் பார்த்தேன். அப்புறம் புத்தர் சிலைகள், வீட்டு அலங்கார பொருட்கள்லாம் கூட இங்கே ரொம்ப அழகாக கிடைக்குது. நீங்கள் வந்து உங்கள் வீட்டை சீ ஷெல் தீம்லலாம் டெக்கரேட் பண்ணோன்னா இங்கே வந்து நீங்கள் நிறைய பொருட்கள் வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது நம்மளோட விலாகை முடிக்கிறோம். வா, இங்கே பார்த்தீங்கன்னா மாங்காய், வெள்ளரிக்காய்லாம் உப்பு காரம் போட்டு விற்கிறாங்க, பக்கத்தில் ஐஸ்கிரீம் விற்கிறாங்க, கார்ன் விற்கிறாங்க, கீழே வந்து ஊசி பாசிகள்லாம் விற்றுட்ருக்காங்க. ஆனால் இதை வாங்குறதுக்கு தான் டூரிஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. நான் ஒரு சில பொருட்கள் மட்டும் வாங்கினேங்க, அதை நான் போடும்போது உங்களுக்கு வர்ற வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாபலிபுரத்தை பற்றியும் அதன் வரலாற்றை பற்றியும் எப்படி பெயர் காரணம்லாம் வந்துச்சு, நம்ம அறியப்படாத நிறைய உண்மைகளை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். மறக்காமல் அந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான இடங்களை நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். அன்டில் தென், டேக் கேர், டாடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.